வணக்கம், நான் உங்கள் மதன் குமரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ உலகம். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, AGV பிஸ்தா GP RR மாடலை பத்தி வந்து பார்க்க போறோம். அதாவது ரேட்டை பத்தி நம்ம சொல்லலாம். 20,000 ஹெல்மெட் வர்சஸ் 140,000 ஹெல்மெட் வந்து பார்க்க போறோம். இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம போடுற அப்படின்னு பாருனா, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான். ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்க வந்து பாருனா, ஓரளவுக்கு வந்து பாருனா ஹெல்மெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாருனா, ப்ரோ எனக்கு இந்த ஹெல்மெட் வேணும், அவங்க வண்டியோட போட்டோ காமிச்சு இந்த வண்டி வந்து நாளைக்கு டெலிவரி எடுக்க போறோம் ப்ரோ, இதுக்கு மேட்சிங்காக ஒரு 5,000-6,000 ஹெல்மெட் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருனா, நிறைய பேர் வந்து பாருனா அந்த ஹெல்மெட்டுக்குன்னு ஒரு மரியாதையை வந்து பார்த்தா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துக்கு போட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்தா ஹெல்மெட் வந்து போட்டுட்டு போங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்டட்ஸு வேகா ஸ்டெயில்பேர்டை யூஸ் பண்ணிட்டு பெரிய லெவல் டூரிங்லாம் வந்து பண்ணிருக்காங்க. சும்மா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன இதுதான், அதில் கூட எதுனாலுமே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து நடக்கலாம். பெரிய லெவல் டூரிங்கே வந்து பார்த்தா ஸ்டட்ஸு ஸ்டீல்பேர்டு வேகா ஹெல்மெட்டை வந்து பார்த்தா யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நான் வந்து தப்புன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்டட்ஸு ஸ்டீல்பேர்டு வேக ஹெல்மெட்லாம் வந்து பார்த்தா சிட்டி ரைடுக்குன்னு மேட் பண்ண ஹெல்மெட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் இருக்க ஏரியா வந்து பார்த்தா வண்ணார்பேட்டை ஜங்ஷன் பாளையங்கோட்டை அங்கே எங்கன்னு சிட்டிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து பார்த்தா வாங்குவாங்க. ஸோ ஒரு டூரிங் போகிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸாரு SMK LS2 ரைடாக்ஸு MT அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தா இருக்குது அந்த மிட் செக்மெண்ட்டில். அதுக்கும் கூட போனால் சோலு பில்மோலா AGV அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பட்ஜெட் இருக்க இந்த ஸ்டட்ஸ் வேகா ஸ்டீல்பேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு பெரிய லெவல் டூரிங் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தா யூடியூப்லேயே வந்து பார்த்தா இருக்குது. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. அது அதுக்குன்னு ஒரு ஹெல்மெட் உண்டு. இப்போ எப்படி ரேசிங்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீரிங் லாக் சிஸ்டம் இருக்க ஹெல்மெட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்தா டூரிங்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஹெல்மெட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து பார்த்தா ஒரு ஆள் ரெண்டு ஹெல்மெட் வந்து பார்த்தா வச்சிருக்காங்க, சிட்டி ரைடுக்கு ஒரு ஹெல்மெட்டு அண்ட் டூரிங் வந்து பார்த்தா ஒரு ஹெல்மெட்டு. உங்களால் ரெண்டு ஹெல்மெட் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்க ஹெல்மெட் வந்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக அது யூஸ் பண்ணலாம். நல்ல ஹெல்மெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஏஜிபி ஹெல்மெட்லேயே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தா 15,000+ தான் வந்து பார்த்தா இருக்குது. எப்படி ஒரு ஃபோன் பார்த்தா ஐஃபோனோ அதே மாதிரி ஹெல்மெட்னா வந்து பார்த்தா ஏஜிபி தான். ஏஜிபியில் ஸ்டார்டிங் பட்ஜெட்டே வந்து பார்த்தா 15,000+ தான் வந்துருக்குது. ஹை பட்ஜெட் வந்து ரொம்ப 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 நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் இந்த ப்ரைஸ்லாம் ஹெல்மெட் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குற லெவலுக்குலாம் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு முன்னாடி வந்து பார்த்தா ரெண்டு ஹெல்மெட் இருக்குது, AGV K1 46 வெர்ஷன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 20,000 அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தா ஃபுல்லி கார்பன் ஃபைபர் AGV லிமிட்டட் எடிஷன் ஹெல்மெட். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நிறைய இருக்குது, நம்ம வந்து ஒன்றா வந்து பேசலாம். ஸோ அதில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1,40,000 ருபீஸ் வந்து பார்த்தா வரும். இந்தியாவிலே ஃபஸ்ட் ஹெல்மெட் வாங்கினது வந்து பார்த்தா நம்ம சூர்யா அண்ணன் தான். ஸோ சூர்யா அண்ணனோட ஹெல்மெட் தான் வந்து பார்த்தா இது. ஸோ இதான் வந்து பார்த்தா சூர்யா ப்ரோட ஹெல்மெட்டு AGV பிஸ்தா GP RR ஹெல்மெட். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1,40,000 அண்ட் AGV K1 இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து அங்கே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, அப்படியே க்ளோஸில் போய் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தா AGV K1 46 எடிஷனு. ஸோ இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 20,000. AGV-லே லோ ப்ரைஸ் ஹெல்மெட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பிளாக் தான். ஃபுல் பிளாக்னே வரும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000+ வந்து வந்துடும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் வந்து பார்த்தா டிஸ்பிளேல போட்டிருக்கேன். ஸோ அதான் வந்து பார்த்தா லீஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா AGV-ல. AGV K1 வந்து பார்த்தா நிறைய மாடல் இருக்குது, K1 K3 K5 அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தா AGV-ல வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தா பிஸ்தா GP RR வந்து பார்த்தா ஒரு மாடல். ஸோ சூரியானனோட ஹெல்மெட் வந்து பார்த்துக்கோங்க, இதான் ஃபுல்லி கார்பன் ஃபைபர்டு ஹெல்மெட்டு. ஸோ இந்த வைசர் வந்து பார்த்தா அடிஷ்னலாக அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்க வென்ஸுக்கெலாம் மேட்சிங்காக வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 5,000+ தான் வந்து பார்த்தா வரும். ஸோ இது வந்து பார்த்தா AGV K1 ஸ்டாக்கில் வர்ற ஹெல்மெட். ஸோ ஸ்டாக்கில் வந்து பார்த்தா கிளியர் வைசர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து இதோட ஸ்பாய்லர் பார்த்துக்கோங்க அண்ட் அப்படியே இதோட ஸ்பாய்லர் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த லுக்கே வந்து தெரியும், உங்களுக்கு அந்த ஸ்பாய்லரில் இருக்க டிஃப்ரென்ஸ் அண்ட் அந்த ஹெல்மெட் வந்து சின்னதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபுல்லி ஏரோடைனமிக், இதுவுமே வந்து பார்த்தா ஃபுல்லி ஏரோடைனமிக்டு ஹெல்மெட் தான். ஸோ ரெண்டுத்துலேயும் ஃப்ரண்ட்டில் இருக்க டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்மெட் வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் ஹியூஜராக வந்து தெரியும், அது வந்து பார்த்தா சின்னதாக தெரியும். இந்த AGV K1 வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,600 grams வந்து வரும். அது வந்து பார்த்தா 1 kg அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா வரும். இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தா அது வந்து ரொம்ப வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா அது வந்து ஃபுல்லி கார்பன் ஃபைபர். ஓகேங்களா? ஸோ இதில் சின்ன இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து லைட்டாக உள்ளே போகணும் அப்படின்னா இங்கே இருக்க பட்டன் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து தூக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் தூக்கி காமிக்கவா? ஏன்னா ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிருக்கனால தூக்கமில்ல. வெயிட் பண்ணுங்க, நான் தூக்கி காமிக்க. ஸோ இப்போ நான் அதை வந்து பார்த்தா தூக்கி விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தா லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்குது வந்து பார்த்தீங்களா? ஸோ இது மூலமாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஹெல்மெட்டுக்குள்ள வந்து பார்த்தா காற்று வந்து போகும் அண்ட் மேலே வந்து ஏர்வெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தா ஏர்வெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் சென்ட்ரி ஏர்வெண்ட்டுமே வந்து பார்த்தா இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு ஏர்வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள கைவிட்டு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தா இருக்கும். நம்ம ஹெல்மெட் போட்டால் வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஈஸி
ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ ஓகே, நம்ம அப்படியே சூர்யா ப்ரோ ஹெல்மெட்டை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா ரெண்டு ஏர்வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர்வெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ டாப் ஏர்வெண்ட்ஸ் வந்து பார்த்தா நம்மளால் க்ளோஸ் பண்ண வந்து முடியாது. ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு பட்டனை தூக்கி விட்டால் ஓப்பன் ஆகும்னு சொன்னோம்ல, இதில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டால் இதுலேயுமே வந்து பார்த்தா ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த நடு இடத்துல வந்து இருக்கும். ஸோ ஃபுல் பிளாக்ல இருக்கனால அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அதை அமுக்குனா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தா வைசர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தா நம்ம நார்மலாக எல்லா ஹெல்மெட்லையும் வைசர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் இப்போ பாருங்கள், நான் வந்து வைசர் வந்து தூக்குறேன், நம்மளால் வந்து பார்த்தா ஓப்பன் வந்து பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தா அதில் வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து இருக்கும். அந்த லாக்கை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண உடனே இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தா வைசர் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தா அந்த லாக்கு இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஃபர்ஸ்ட் லாக் அண்ட் இது வந்து பார்த்தா செகண்ட் லாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு சுவிட்சாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இது இப்போ நம்ம கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா வைசர் வந்து ஃபுல் லாக் வந்து ஆயிரும். நம்ம நார்மலாக வந்து பார்த்தா இப்படி வந்து வைசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்தா ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணால் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தா ஹியூஜாக இருக்கும். இது வந்து பார்த்தா கொஞ்சம் உள்ளே வந்து அமைங்கி போயிருக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்கும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த ஹெல்மெட்லையும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுலையுமே வந்து பார்த்தா இந்த சைடு இறங்கியிருக்கும், இங்கே மேலே இருக்கும், இங்கே வந்து பார்த்தா இறங்கியிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தா ஏரோடைனமிக்காக வந்து பார்த்தா மெயினாக வந்து பார்த்தா பில்ட் பண்ணது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வெயிட்டில் பார்க்கலாம், சேஃப்டியில் பார்க்கலாம் அண்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி ரெண்டு உள்ளே வந்து பார்த்தா டீரிங்னா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேடிங்குமே நான் வந்து அப்படியே காமிக்கிறேன். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தா AGV K1 அந்த பேடிங், 20,000 ஹெல்மெட் கொடுது. ஸோ டீரிங் லாக் சிஸ்டம் தான் வந்து பார்த்தா வரும். ஸோ ட்ராக் அப்ரூவ்டு ஹெல்மெட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தா ரெட் லைன்ஸ் வந்து பார்த்தா வரும், ஓகேங்களா? ஸோ இது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தா அப்படியே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா சின் கார்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சின் கார்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தா இந்த ஃப்ரண்ட் வென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்டீரியராக பேடிங் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சேம் நான் அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டுக்கும் நான் வந்து இப்போ காமிக்கிறேன். இந்த ஹெல்மெட் பாருங்களா, உங்களுக்கு பேடிங் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தா புல் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹெல்மெட் வந்து கழட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தா இது வந்து புல் பண்ணால் வந்து பார்த்தா பேடிங் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்து வந்துடும். ஸோ இது உள்ள பாருங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோர் தென் 1 இயர் வந்து பார்த்தா இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதுவுமே வந்து பார்த்தா டீரிங் ஹெல்மெட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு AGV பிராண்டிங் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா வருது. ஸோ மோர் தென் 1 இயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதில் வந்து பார்த்தா சின் கர்டைன் வந்து பார்த்தா உண்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து விரல் வந்து இவ்வளோ தான் வந்து உள்ளே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு கையை வந்து பார்த்தா பாதி வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த ஹெல்மெட் நம்ம வைக்கும் போது வந்து பார்த்தா இப்படி வந்து ஆடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சென்டராக பார்த்து கரெக்டாக வந்து வைக்கணும். பட் இந்த ஹெல்மெட்டில் அப்படி வந்து கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஆட்ட வந்து முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரோ டைனமிக் தான் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு வந்து அது ரேட்டு கொண்ட ஹெல்மெட், இது வந்து பார்த்தோன்னா ரேட்டு குறைஞ்ச ஹெல்மெட். ரேட்டு குறைஞ்ச ஹெல்மெட்னா இதோட ரேட்டே வந்து பார்த்தா 20,000. ஸோ AGV வந்து பார்த்தா இது ரேட்டு கொண்டது, இது ரேட்டு குறைஞ்சது. ஸோ அந்த ஏரோ டைனமிக்னு பார்க்கும்போது அதில் வந்து மோர் ஏரோ டைனமிக் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மீடியமான ஏரோ டைனமிக் வந்து பார்த்தா இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் நார்மல் ரேஸஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபைனல் ரேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் விலை கொண்ட மாடல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. ஸோ இது வந்து கார்பன் ஃபைபர் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தா 46 எடிஷன் ஹெல்மெட் வந்து பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து வித்தியாசம். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணால் பின்லாக் ரெடி வைசர் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா ஆன்டி ஸ்க்ராச் வைசர் தான், ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க தனியாக. ஸோ நார்மல் அவங்களுக்குமே வந்து பார்த்தா அந்த கிளியர் வைசர் தான் வந்து பார்த்தா வரும். இந்த மாடலில் நீங்கள் வந்து ஸ்பாய்லர் வந்து சப்போஸ் கீழே போட்டு உடச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பாய்லர் வாங்கினா ஒரு 10,000-14,000 வந்து பார்த்தா செலவு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை, ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டத்தில் அவ்வளோதான். அவ்வளோதான் இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் எல்லா வித்தியாசத்தையுமே நான் வந்து பார்த்தா சொல்லிட்டேன். ப்ளீஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த AGV கேமரா 20,000 மாடல் வந்து ஒரு நார்மல் ரேஸுக்கு வந்து போடுற ஹெல்மெட், அந்த விலை கூட ஹெல்மெட் வந்து பார்த்தா இந்த ஃபைனல் ரேஸ் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி போடுற ஹெல்மெட் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஒவ்வொரு ஹெல்மெட்டுக்கும் வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கணும். ஷட்ஸ் தான் வந்து பார்த்தா சிட்டி ரைடுக்கான ஹெல்மெட்டு, பேக்ஸார் SMK LS2 ரைடக்ஸ் MT அதெல்லாம் வந்து பார்த்தா டூரிங்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட். டீரிங் ஹெல்மெட்னா வந்து பார்த்தா ரேஸ் ட்ராக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட். டீரிங்குமே வந்து பார்த்தா நார்மல் ரோட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ லாக் வந்து பார்த்தா எல்லாமே வந்து சேஃப்டியான லாக் சிஸ்டம் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு இது வந்து தாட் வந்து கிடச்சிருக்கும் ஹெல்மெட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஹெல்மெட் வந்து வாங்கி போடுங்க, அந்தந்த பர்பஸுக்கு அந்தந்த ஹெல்மெட் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் ப்ரோ, நான் இந்த பைக் வந்து டெலிவரி எடுக்க போகிறேன் 4 நாளில், இந்த இதுக்கு மேட்சான ஹெல்மெட் வந்து காமிங்க, ஒரு 5,000-6,000 நான் காமிங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறாங்க. கூட ஒரு 500-1,000 இருந்தாலுமே வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தா தாராளமாக ஹெல்மெட் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தா அந்த ஹெல்மெட் மேலே இருக்க தாட்ஸ் வந்து பார்த்தா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தா உள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தா
நிறைய பேர் வந்து இருக்காங்க ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ட்ஸ்லாம் அடித்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டண்ட் அடிங்க, இதனால பண்ணுங்கள், அதை ஏன் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னு வந்து பாருங்கள். என்னோட டவுட்டு, ஹெல்மெட் போட்டு வீடியோ போடுறவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க, அந்த ப்ரொஃபஷ்னலாக ஸ்டன்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து அந்த ஃபுல் ரைடிங் சூட்டு அண்டு ஹெல்மெட்லாம் வந்து பாருங்கள் போட்டு வந்து ஸ்டன்ட் பண்ணி வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அந்த நார்மலான ரோட்ஸ்லாம் வந்து பாருங்கள், ஒரு ஹெல்மெட் போடாமல் ஒரு R15 வீலிங் அடிச்சுட்டு போகிறது, ஸ்டாப்பி அடிச்சுட்டு போகிறது, அடுத்து அவங்க மண்டை மேலே போய் லேண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா லட்சக்கணக்கில் வந்து பார்த்தா லைக்ஸ் வந்து பார்த்தா வருது. ஸோ அதுக்கு அதுவுமே வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து பார்த்தா நிறைய பேர் எடுக்காங்க. அது வந்து ஒரு பேடான இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்க ஸ்டன்ட் பண்ணி வீடியோ பண்ணுறாங்க, இத்தனை லைக்ஸ் வந்து வருது, நம்மளும் ஸ்டன்ட் பண்ணி வீடியோ போடுவோம், அவங்க முகத்தை காம்போ அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போடாமல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்கும், மூஞ்சில் ஸ்க்ராச் வரும், பின்மண்டையில் அடிக்கும், அது டேஞ்சரான லெவலுக்கு வந்து பார்த்தா கொண்டு போகும். சரி, ஹெல்மெட் வாங்க, அடுத்து ரைடிங் ஜாக்கெட் வாங்க, அடுத்து க்ளவுஸ் வாங்க, அடுத்து ரைடிங் பேண்ட் வாங்க, ரைடிங் பூட் வாங்க, அப்படியே உங்கள் டோட்டல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். ஸோ ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குங்க. நீங்கள் இப்போ பேசிக்காக எல்லாருமே ரைடு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கியிருந்தாங்க, க்ளவுஸ் வாங்கியிருந்தாங்க, ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ அடுத்த ரைட் போகும்போது ரைடிங் பேண்ட் வாங்குங்க, ரைடிங் பூட் வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் அஃபோர்ட் பண்ணி ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து பார்த்தா இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, பாய்.